ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு தான் இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த மெசேஜ் வந்தால் தான் சேலரி வருமா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படியெல்லாம் இல்லை. அதாவது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. அப்டேட் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இது வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கான ஊக்கத்தொகை வந்து எப்படியும் க்ரெடிட் ஆகிடும். நான் எம்எஸ்சி எம்ஃபில் ஜியோகிரஃபி, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா ப்ளீஸ் ரிப்ளை. நிச்சயமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து நிச்சயமாக வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹெச்எம்ஓ அந்த வேகன்சியை ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஃபில் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். சிஸ்டர், நான் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு, பட் இன்னும் சேலரி கூட போடல. நிச்சயமாக வந்து போடுவாங்க, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு பேட்சுக்கு வந்து இப்போதைக்கு போட்டு முடிச்சுருக்காங்க, அண்ட் இன்னும் வந்து இனிமே தான் வந்து போடுவாங்க, அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ சிஸ்டர், நான் அப்ளை பண்ணிட்டேன், ஸோ எனக்கு நல்ல வந்துச்சு. என்ன பண்ண வேணும், ஸ்கூல் போயிட்டு நம்ம கேட்கணுமா சிஸ்டர்? அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இல்லை 0 தான் வரும் அப்ளிகேஷன் நம்பர். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு மெசேஜில் வரும், ஒரு 7 to 10 டேஸில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே வந்து கால் பண்ணுவாங்க, எக்ஸாம் இருந்துச்சு இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் அப்லோடுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு ஓகே, பட் 12 டிப்ளமோ அதர் கோர்ஸ்க்கு என்ன யூஸ்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 1 to 5க்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ அந்த 1 to 5ல் கிளாஸ் எடுக்கிற தன்னார்வலர் நல்லா கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களே கூட போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு டெம்பரவரியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் போகலாம், விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் போக வேண்டாம். நான் அப்ளை பண்ண மேம், பட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 0 வருது. ஸோ அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 0 இல்லை நல்லுன்னு தான் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வரும், இன்பாக்ஸ் இருக்குது பட் தேர் இஸ் நோ மெசேஜ். இன்பாக்ஸ் இருக்குது ஆனால் மெசேஜ் இல்லைன்னா இனிமே தான் வருங்க, ஏன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தான் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் அனுப்பிச்சாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வரும். சிஸ்டர், மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குமா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சது அப்படியே தான் இருக்கும், அது எதுவுமே ஆகாது. நானும் ஒர்க் பண்ணுறேன், டீச்சர் ஃபார் மை வில்லேஜ். ஸோ கங்க்ராஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டியூரேஷன் சொல்லியே வந்து ஒர்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதை நம்பவே மாட்டுறாங்க, இது உண்மையாக உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டர் டேட் 3ல ஓப்பன் பண்ணேன் ஆனால் 10னு வருது, இதுக்கு என்ன பண்ண? பேங்க் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி டேட் மாற்றலாம் பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓப்பன் ஆகலை அப்படின்னா வந்து ஆப்பில் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, திரும்பவும் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாவது அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணியும் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் ஆப்ஷன் வரும். அந்த அப்டேட்டில் போய்ட்டு நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஸ்டர், நான் Jan 3 ஸ்டார்ட் பண்ணேன், பட் இன்னும் எங்களுக்கு இன்சென்டிவ் வரலை, நீங்கள் சொன்ன மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. இனிமே தாங்க வரும், ஏன்னா December 10 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு தான் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டில் போட்டுட்ருக்காங்க. 10க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணவங்க யாருக்குமே இன்னும் வரல, அண்ட் நீங்கள் Jan 3 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பொறுமையாக தான் உங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஆனால் நிச்சயமாக வந்து ஊக்கத்தொகை வரும். எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, என்ன பண்ணலாம், எல்லாமே சரியாக. ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அதாவது சரியாக இல்லாதவங்க தான் வந்து அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கணும். இல்லம் தேடி கல்வி வந்த பின் தான் நான் மொபைல் ஃபோன் வாங்கினேன், அதுவும் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக கடன் பெற்று இப்போது தான் இந்த தன்னார்வலர்களின் மூலம் மற்ற தோழிகளின் திறமையின் வாயிலாக நான் எழுத்து டைப் செய்வது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றிகள் பல. ஸோ நிச்சயமாக வந்து தன்னார்வலர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அண்ட் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைப் பண்ண உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க, ஃபோன் வாங்கியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்டேட் ஆகிருக்கு, தேங்க்ஸ் சிஸ்டர், வெல்கம். மேம், ஐ ஹாவ் இன்பாக்ஸ் ஆப்ஷன் பட் நோ ஒன் மெசேஜஸ் ரிசீவ்ட்,
வை மேம் ப்ளீஸ் ரிப்ளை மீ மேம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக தான் இந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் அனுப்பலைனாலும் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆப்பில் செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும் பேங்க் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதை வந்து செக் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து அசிட்டஸ் அப்படியே விட்டுருங்க. மேம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணால் ஏற்கனவே பண்ணது அழியாதுல்ல. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஏற்கனவே நீங்கள் என்னென்னலாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ உங்கள் ஆப்பில், அதாவது ஸ்டூடெண்ட் நேம், அது எல்லாமே எதுவுமே அழியாது, அப்படி தான் இருக்கும். டெலிகிராம் லிங்க் அனுப்புங்க சார், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே லிங்க் வந்து போட்டிருக்கேன். டெலிகிராம் லிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணால் இந்த வீடியோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம், நான் உங்கள் மெசேஜை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. எனக்கு இருக்க பெரிய ப்ராப்ளம், இந்த பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, படிக்க வரல, அரட்டை அடிக்க தான் வராங்க. ஸோ என்ன பண்ணுறது, 6 பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் மிச்ச பசங்கள்லாம் வந்து வெரி வெரி வேர்ஸ்ட் பிஹேவியர் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது. ஸோ குழந்தைங்க வந்து எப்போவுமே வந்து அந்த அவங்க கேட்குற வார்த்தைங்களை எப்படியும் ரிப்பீட் பண்ணுற அந்த தன்மை வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க சரௌண்டிங்ஸில் அந்த மாதிரியான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம அடிப்படையிலேருந்து ஃபுல்லாக வந்து திருத்தணும் அப்படின்னா நம்மளால் திருத்த முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸு, அந்த சொசைட்டி, இதெல்லாம் வந்து திருத்துறது நம்ம வேலையும் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். அட்வைஸ் பண்ணுறதை கேட்கக்கூடிய நிலையில் இல்லாத பிள்ளைங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வேறு விதத்தில், அதாவது தன்னம்பிக்கையான கதைகள்லாம் சொல்லி இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, எப்போவுமே வந்து நல்ல வார்த்தைகளை தான் பேசணும், அந்த மாதிரி பேசினா தான் நமக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரிஸ் மூலமாக, அப்படி கதைகள் மூலமாக, அதுக்கப்புறம் வந்து பாடல், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விளையாட்டு தான் பிடிக்குது அப்படின்னா விளையாட்டு மூலமாக வந்து இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. ஸோ பொதுவாகவே வந்து சொல்லிக் கொடுங்க. இல்லை பர்டிகுலராக ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலராக கூப்பிட்டு தனியாக பேசி சொல்லிக் கொடுங்க. இதுதான் வந்து நம்ம பண்ண முடியும். சிஸ்டர், ஆல்ரெடி ஐ எம் டீச்சிங் குட் டச் அண்ட் பேட் டச். வெரி குட். நிச்சயமாக அது நம்மளுடைய கடமை. நம்ம பேசிக் சொல்லிக் கொடுக்குறத விட இதை சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம், நான் பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன், அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக செக் பண்ணுறப்போ அது லைட்டாக இருக்குது, எதுவும் டைப் பண்ண முடியல. உங்கள் டீட்டெயில்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து அது பிரச்சனை இல்லை, லைட்டாக இருக்கா டார்க்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே. ஸோ கரெக்டாக இருந்தால் நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம், தப்பாக இருந்துச்சுன்னா அதை மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றணும், அப்டேட் பண்ணணும். கிளாஸ் எத்தனை டேஸ் எடுக்கலாம் சிஸ்டர்? 5 or 6? 5 டேஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, பட் நாங்கள் எல்லாருமே வந்து இப்போது 6 டேஸ் எடுக்கிறோம். சாட்டர்டே வரைக்குமே கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டு 2 ஹவர்ஸா இல்லை வந்து 1.5 ஹவர்ஸா, அது வந்து உங்களுடைய ஸ்கூல் ஹெச்எம்ஐ பொறுத்து. அண்டு அதே போல் ஸ்கூல் ஹெச்எம் சொல்கிறத பொறுத்து தான் 5 டேஸாக 6 டேஸாகவும் இருக்குது. நிறைய ஸ்கூலில் வந்து 6 டேஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, அண்ட் சில ஸ்கூலில் வந்து 5 டேஸே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஹெச்எம் கிட்ட என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடுது, அதனால தான். கிளாஸ் ஓப்பன் பண்ண டேட்டா இல்லை அட்டண்டன்ஸ் ஆன்லைனில் போட்ட டேட்டா மேம்? அதாவது நீங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ண டேட்டை தான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அட்டண்டன்ஸ் எப்போது ஆன்லைனில் போட ஆரம்பிச்சிங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். என்றைக்கு நீங்கள் முத முதல்ல இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்களோ அந்த டேட்டை தான் வந்து சென்டர் ஓப்பன் டேட்டாக நீங்கள் கொடுக்கணும். மேம், நீங்கள் சொன்னபடி செய்தேன் ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பெண்டிங் என காட்டுகிறது, ப்ளீஸ் ஹெல்பி மேம். திரும்பவும் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்பில் வந்து அப்டேட் அப்படின்னு காமிச்சதுன்னா நிச்சயமாக அந்த அப்டேட் வந்து கொடுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அகெயின் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய டைம் வந்து சர்வர் இஷ்யூவாக இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு பெண்டிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சர்வர் இஷ்யூவால் தான் உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இஸ் இட் ட்ரூ, அதுக்கப்புறம் எல்லோரும் க்வெஸ்சன் கேளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ட்ரூ தான். ஏற்கனவே ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. நான் பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலை, டெம்பரவரியாக தான், 2 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸுக்கு தான் அப்படின்னு சொன்னேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு தன்னார்வலர் இந்த வீடியோலேயே வந்து அவங்க மெசேஜ் பண்ணதையும் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். உண்மையாக இருந்தால் வீடியோ போடுங்க ப்ளீஸ்.
இது உண்மை தான், அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எம்சி மீட்டிங் எப்போது முடிஞ்சுது இல்லை முடிஞ்சதும் பார்க்க போகணுமா? நீங்கள் ஹெச்எம்ஐ பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து போயிட்டு அவங்கள, அதாவது அவங்க கால் பண்ணி சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம், இந்த மாதிரி மீட்டிங் இருக்கா மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டும் போகலாம், அது உங்கள் விருப்பம். தேங்க்யூ.